பீர்க்கங்காயை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மேலே இருக்க தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் துவையல் செய்யும் போது நல்ல டேஸ்ட் இருக்கும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக இப்போ சம்மர் ஆஃபர் நம்ம மசாலாவுக்கு போடுறோம். அதில் 500க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டும், 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும், 2000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட்டும் இப்போ சம்மர் ஆஃபராக கொடுக்கலான்னு நினச்சிருக்கோம். இது ஜூன் மாதம் வரைக்கும் இந்த சம்மர் ஆஃபர் நீடிக்கும். இது நான் எங்கள் வீட்டில் எப்படி வந்து நான் மசாலா அரைக்கிறேனோ அதே மாதிரி, இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது, எந்த ஒரு கலரிங்கும் எதுவும் கிடையாது. நம்ம வீட்டுக்கு எப்படி நான் அரைப்பேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அரைச்சி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். இந்த சம்மர் ஆஃபரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி துவையல் செஞ்சோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அது மாதிரி உளுந்தம்பருப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குவோம். இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி. உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா பொரியணும். ஒரு 10 மிளகு போட்டுக்கலாம். அப்புறம் இதிலேயே வந்து குருணைப்பெருங்காயம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம். போட்டுட்டு இதில் என்ன பண்ணுவோம், 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், 4 பல் பூண்டு, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 2 இழுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும். பாருங்க இதுலேயே தண்டு இருக்கும் இல்லையா, கொத்தமல்லியோட தண்டு அதையும் போட்டுக்கோங்க. நல்லா வதங்க தந்துருவேன். இதில் ஒரே ஒரு பீர்க்கங்காய், நல்ல பிஞ்சு பீர்க்கங்காயாக மேலே இருக்க தோல் எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி இதையும் போட்டுக்கலாம். இதுலேயே என்ன பண்ணுவோம், இந்த அளவுக்கு 1/4 பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காயும் நல்லா உடச்சி போட்டுக்கலாம். நான் அது மாதிரி மேலே இருக்க அந்த ஓடியும் எடுத்துருந்தேன். இப்போ நல்லா வதங்கும் போது என்ன பண்ணலாம், ஒரே ஒரு தக்காளி, பெருசாக இருக்க தக்காளி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். பாருங்க காஞ்ச மிளகாய் 4 போட்டுக்கோம், 2 பச்சை மிளகாயும் சேர்த்து. நம்ம என்னடா சட்னி அரைக்கலாம் அப்படின்ற நேரத்தில் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு நம்ம அரைக்கும் போது நம்ம வந்து பசங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து காயாக பொறுத்து கொடுத்தோம்னா ஒரு சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அரைச்சி கொடுக்கும் போது என்ன ஆகும், சட்னியாக வச்சுட்டு சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். அது இந்த முழு மல்லியும் இந்த மாதிரி இதுக்கு நம்ம புளியெலாம் சேர்க்க வேண்டாம். இது வந்து டிஃபனுக்கு சாப்பிட்றதுனால நம்ம வந்து புளி சேர்க்க வேணாம். அதுக்கு பதில் தான் தக்காளி சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு சாதத்துக்கு போடுற போது உங்களுக்கு புளி வேணும்னா ஒரு சின்ன புளியங்கொட்டை சைஸ்க்கு போட்டுக்கணும். மீதி இருக்க இந்த கொத்தமல்லி இப்போ நான் முன்னாடி வந்து தண்டு பகுதி தான் போட்டேன், இப்போ வந்து மேலே இருக்க இந்த ஏலப்பகுதி இருக்கு இல்லையா அந்த கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். பீர்க்கங்காய் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகாது. இது தண்ணி காய் அப்படிங்கிறதுனால நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இந்த தக்காளி வெங்காயம் இந்த பீர்க்கங்காயில் இருக்க தண்ணி இந்த எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கட்டும். தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ வந்து இதை பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன்.
பாருங்கள், இதுக்கு நான் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கலை. இந்த பீர்க்கங்காயில் இருக்க தண்ணியிலேயே இது நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி பீர்க்கங்காயில் இருக்க தண்ணியிலேயே நம்ம வந்து இந்த மாதிரி குற குறப்பாக அரைச்சி வச்சிட்டோம். இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன், ஏன்னா சட்னியெல்லாம் ஊட்டியிருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான சட்னி வந்து நல்ல ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இது பீர்க்கங்காயில் அரைச்சிங்கன்னு யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு சுவை வந்து அருமையாக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு, பூரிக்கு, அதுக்கப்புறமா தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த துவையில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இதே மாதிரி ஒரு சட்னியை செஞ்சு கொடுத்து அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு மாச்சு சமையல். தேங்க்யூ.